வணக்கம் நண்பர்களே. அண்மையில் நாங்கள் போன மிக முக்கியமான பயணங்களில் ஒன்று எல்ல நோக்கிய பயணம். அல்ல நகரம் ஏன் இரவு நகரமாக கருதப்படுகிறது என்று அதை பற்றி தனியான காணொலிகள் பதிவிட்டது. இந்த காணொலி அல்ல நகரத்தின் மற்றொரு மிக முக்கியமான சிறப்பை உங்களுக்காக கொண்டு வருகிறது. இது சில பேர் அறிந்த பல பேர் அறியாத விடயங்களை உள்ளடக்கியிருக்கிறது. இந்த காணொலிக்குள் இப்போது போவோம். வாருங்கள், எங்களோடு சேர்ந்து ராவண ராஜ்யத்தின் மர்மங்களை நீங்களும் தேடப் போகிறீர்கள், பார்த்து ரசிக்கப் போகிறீர்கள். நாங்கள் சொல்லாத விடயங்களை நீங்களும் தேடிச் சென்று பார்த்து எங்களுக்கும் சொல்லப் போகிறீர்கள். ஈழம், இலங்கை, சிலோன் என்று பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்ட இந்த இலங்கை நாடு உண்மையில் ஒரு ராவணன் என்ற மன்னன் இலங்கையை ஆண்டான் என்று சொல்லப்படுவது இராமாயணம் மூலமாக சொல்லப்படுகின்ற விடயமாக இருக்கலாம். அது இலக்கியம் மூலமாக படைக்கப்பட்ட ஒரு கற்பனை கதாபாத்திரமாக இருக்கலாம். ஆனால் இராவண தேசம் என்று இலங்கை சொல்லப்படுவதற்கு பல்வேறு ஆதாரங்கள் இன்றைய நாள் வரை வந்து கொண்டே இருக்கின்றன, புதிதாக தோன்றிக் கொண்டே இருக்கின்றன, பழைய ஆதாரங்களும் இருக்கின்றன. இந்த இராவண தேசம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக இலங்கையை சொல்லப்பட்டாலும் இராவண ராஜ்யமாக கருதப்படக்கூடிய ஒரு சில இடங்கள் இலங்கையிலே மிக முக்கியமான இடங்களாக இருக்கின்றன. அந்த இடங்களில் ஒன்றுதான் அல்ல என்று சொல்லி அல்லக்கு செல்லும் போது நாங்கள் தெரிந்து கொண்டோம். இதையடுத்து அந்த இராவண ராஜ்யத்தின் சில முக்கியமான இடங்களை பற்றி தேடி பார்ப்பது, அதை பற்றிய உண்மைகளை முடிந்தவரை உங்களுக்கு கொண்டு வருவது என்று முடிவெடுத்தோம். அப்படியான பயணங்கள் ஒன்றுதான் இன்றைய காணொளி. வாருங்கள், இந்த காணொளிக்குள் செல்வோம். புகை விடும் மலை வனம். இப்போ இந்த வீடியோ எடுக்க நேரம் 11:40 முற்பகல். இந்த நேரமே இப்படி இருக்கு பனிப்புகாரோடு இந்த மலைத்தோடும். மழை வேறு, பொதுவாக மழை பெய்கிற நேரம் வெப்பநிலை குறைவாக இருக்கும் என்று சொல்லி, வெப்பநிலை குறையாது என்று சொல்லி சொல்லுவாங்க. நான் பார்த்தா இங்கே பயங்கர குளிர். இதில் இந்த மலைத்தொடர் நமனுக்குல இந்த பக்கம் போன இடது கை பக்கம் போன நமனுக்குல பசர, நாங்க இப்ப போற பக்கம் வெள்ளவாய கதரகம பக்கம். வெள்ளவாய கதரகம என்று சொல்லி அல்லவிலிருந்து செல்கின்ற தெற்கு நோக்கிய இந்த பாதை வழியாக போகின்ற நேரத்தில் தான் இராவணன் நீர்வீழ்ச்சி, இராவணன் குகை போன்ற இராவண ராஜ்யங்களுக்கான மிக முக்கியமான இடங்கள் அடங்கி இருக்கின்றன. பயங்கரமா மிஸ் தெரியுது, பனிப்புகார். முடியுமானவரை போய் பார்ப்போம்னு சொல்லி பாக்குறோம். டிரைவ் ஸ்லோ, மெதுவாக செலுத்தவும். இதை விட மெதுவாக செலுத்த முடியாது. நாங்கள் போயிருந்த நாட்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருந்ததால் பல இடங்களில் மண்சரிவு அபாயமும் ஒரு சில இடங்களில் பாதைகள் மூடப்பட்டிருந்ததாகவும் செய்திகள் வெளியாக இருந்தன. எனவே அவதானத்துடனே பயணித்தோம். முன்னால் செங்குத்து சரிவுகள் உள்ளன. முதலாம் கியரில் வாகனத்தை ஓட்டுங்கள். ஓட்டோ கியர்னா எந்த கியரில் ஓட்டணும்? மண் சரிவை தடுக்கிறதுக்கான கட்டி இருக்கு. நல்ல டிசைன் இருக்கு. என்ன பாக்க நட்ஸ் எல்லாம் போட்டீங்க? இதே மாதிரி ரோடு தான் எங்க அந்த நூர்லியால பதுலைக்கிறாங்க. மேடம் இந்த கித்தல் இல்ல டூரிசம் ஜோ. நீங்க சொல்லுங்க. அந்த 9 வளைவு அதுவா? 9 வளைவுக்கு போகும் முதல் சீதாலிய சைடால் ரங்குற நேரம் ஸ்டீப்பா ரங்கு நடக்கும். ராவணன் வாட்டர்ஃபால், ராவணன் நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இப்ப மழை காலம், தண்ணி பொங்கி பிரவாகிக்குது ஒரு பக்கம். இதான் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போயிருக்காரு.
ராவணன் இந்த பெரிய நீர்வீழ்ச்சி இது. பக்கத்துலலாம் குட்டி குட்டி அருவிகள் சின்ன சின்ன ஊற்றுகள் உருவாகி கொண்டிருப்பதை பார்க்குறோம். மழை காலம் இந்த காலத்தால் கொட்டி கொண்டிருக்கு மழை, அதுபோல் அருவியும் இங்கே பயங்கரமாக கொட்டி கொண்டிருக்கு மிகப்பெரிய சத்தத்தோடு. நான் கதைக்கிற கூட உங்களுக்கு கேட்கும் போது தெரியாது, பாய்ந்து செல்கிற அந்த நீரின் வேகத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படிங்கிற மலைகள் பாறைகள் எல்லாம் போட்டு உருட்டி எடுத்துடும். எங்கேயும் எடுக்க மாட்டேங்கலாம்னு போஸ்ட் கொடுத்து வந்திருக்காரு ஒரு மங்கி. ஹலோ, ராவணன் ஆண்ட காரணத்தினால் இல்லாவிட்டால் இந்த நீர்வீழ்ச்சிகளின் பிரம்மாண்டமான தன்மையின் காரணமாக இவை ராவண நீர்வீழ்ச்சிகள், ராவண அல்ல என்று சொல்லி அழைக்கப்படுகின்றன. பெரிய ராவண நீர்வீழ்ச்சி, சின்ன ராவண நீர்வீழ்ச்சி என்று இந்த அருகருகே உள்ள நீர்வீழ்ச்சிகளுக்கு அப்படியான பெயர்கள் இங்கே இருப்பது கவனிக்கக்கூடியது. பாக்குப்பூ மணமரம் தானே, இப்படிதான் பாக்குப்பூவா? எல்லா மொழிகளையும் நீங்க எச்சரிக்கை போட்டிருந்தாங்க. சிங்கடமும் தமிழும் இல்லை, தேவையில்லை. காரணம் எங்களோட நாட்டில் பயன்படுத்த முடியாது. ரெண்டு விழாவிலையும் பிரச்சனை. அல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கின்ற இந்த இடத்திலே அந்த விடையில் பெரிய அளவில் மழை பெய்யாவிட்டாலும் சாதுவாக தூறிக் கொண்டிருந்தாலும் மலைமுகடுகளில் தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்த மழையின் காரணமாக நீர்வீழ்ச்சியின் கனதை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. நீர் பொங்கி பிரவாகித்து வரும் அந்த வேகத்தை ஒரு விதமான பயத்தோடும் பார்த்து கொண்டிருந்தார்கள் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும். தண்ணீரின் அடர்த்தி அதிகரித்து எப்படி வேகம் கூடியிருக்கின்றது, கொட்டி தீர்க்குது மழை, நீர்வீழ்ச்சியும் சும்மா பொங்கி பிரவாகிச்சு பாயுது. நாலு சோளம் வாங்கிட்டேன், சுத்த சோளம், மழைக்கு நல்லா இருக்கு. இப்போ வாங்கி முறுக்க வந்து நொறுக்க வேண்டியதான். நல்ல மழை, நல்ல மழை, நல்லா இருக்குது. வர வர தண்ணி இந்த வேகம் கூடி கொண்டிருக்கு, நீர்வீழ்ச்சி வேகம் ஏற்பட்ட போட்டு காட்டிலாம் இருக்குது. மழை இப்படி குற்ற நேரங்கள தக்க நீர்வீழ்ச்சி எப்படி கூடுதல் தோடம் வாங்கிட்டேன். மேடம் திட்ட போகிறா மழையில் நினைறேன்டு, நான் இப்படி நினையாட்டி வேறு எங்கே நினைறது. சுட்ட சோளம் வாங்கினேன், ஆனால் அவிச்ச சோளமும் வேணுமாம். அடமே நாங்கள் அவிச்ச சோளம் தான் கூட சாப்பிட்றது, நல்லா இருக்கும். அது உப்பு தண்ணியோடு சேர்த்து சூப்பராக இருக்கும். மழைக்கு அதுவும் நல்லா இருக்குமாம். ஸோ சுட்ட சோளத்தோட சேர்த்து அவிச்ச சோளமும் வாங்க இப்போ போகிறோம். தம்ப வேதியா மாட்டோ ஹொந்தேவ தென்னு ஆ ஹொந்தேவ துணா தென்னு டீ அது நூறுரூவா உண்டு. மாரவாசி நிமிதாவசல்
ara view point ekata anaga dannam hari na ne balanna ba ne janna bolana thawula na ha pen na ne ape car ga yanna puluwanda uda wenaka na ne aa ekanthama yanna da ha ara parana vihara me pansala thiyena vihara ekata yanna puluwanne car ge para hondai halo yaar yaar solan saapraakal ella avichu solama hada paavigal enakku sutta solatha vettingle sari okay avichu solatha na first adu idu maya prajathana solam thavarana thaval solla kuda prajathane adha pallugu nalla nammada kutti madam lushavi or 3 vayasla irundhu enga ponalum indha solan saapra vanda velakam enakku inna nyabam irukku or uncle ungala comment potrundar indha sola muttukal புண்ணிய சேதனன்னு சொல்லி தோசவின பல்ல முத்துக்கள் படுதுன்னு சொல்லி அந்த குட்டி பல்லால கடிச்சிருக்கு இப்ப பெரிய பல்ல வந்து மழை குடிருக்கு நல்லா இருக்கு இன்ன வெளியில காட்டுமா இப்படி இருக்கு கார் கண்ணாடியால வெளியில பார்த்தா அப்படியே காரை நிப்பாட்டி சோளத்தை சாப்பிட்டுட்டு மறுபடியும் எடுப்போம் இந்த சோளத்தை ஹை பண்ணி சோளத்தை ஹை பண்ணி ஏய் நல்லா ஸ்டைலா சாப்பிடுறீங்க நைஸ் சாப்பிடுதா பசியில இருந்திருக்கு மேல மேல பாக்குறீங்களா என்னப்பா வேற மங்கி வந்து பறிக்கிறாரு தைராய்டு பிரச்சனை இருக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு இந்த தொண்டையில அடியில ஓகே பெரிய மங்கி பாய் சொல்லிட்டு குட்டி மங்கிக்கு இங்க ஒருத்தம் பயந்துட்டே இருக்கான் என்ன கை நனையுது ஃபுல்லா இல்ல கையில சோளம் போயிடுமோண்டு நீர்வீழ்ச்சியை பார்த்த பிறகு மீண்டும் எல்ல நகர பகுதிக்கு செல்லும் வழியில் இருக்கிறது இந்த ராவணன் குகை ராவணன் குகை செல்லும் வழியை பற்றிய அறிவித்தலும் ராவணன் குகையை பற்றிய விவரங்களும் தனியே சிங்கடத்திலும் ஆங்கிலத்திலும் மட்டுமே பதிப்பிக்கப்பட்டிருப்பதை கண்டோம் திராவிடம் குகைக்கு 1800 meter கொடுத்துருக்கு மேலே படி வழியாக போகிறதுக்கு ஒரு 1.5 kilometer 560 meter இருக்கு இதுதான் அங்கே இருக்கிற ரெண்டு முக்கியமானது ஒன்று புராதன விஹார இன்னும் ஒன்று ராவணன் குகை இப்போ கூப்பிட்றோம் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க வரலாற்றை பற்றி ஆர்வம் கொண்டு அதிகமாக இந்தியாவிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகளை அண்மை காலமாக அதிகமாக ஈர்த்திருக்கும் ராவணன் குகை நோக்கி எங்கள் பயணம் ஆரம்பித்தது இந்த டாக்ஸி ஆட்டோலையும் போகலாம் ஆனால் நாங்கள் காரில் போகலாம்னு சொல்லி முடிவெடுத்தோம் ராவண டெம்பிள் அதான் பழைய விகார இது உண்மையில் புராதன விகார இங்கே இருப்பவர்கள் இது 5000 ஆண்டு பழமையான குறிப்பிட்டார்கள் குடா ராவண ஃபால்ஸ்னு சொல்லப்படுற சிறிய ராவணன் நீர்வீழ்ச்சி இருக்குது அதிலிருந்து தான் இப்போ நாங்கள் பார்த்த அந்த ஆறு உருவாக்கி வருது எல்லோரும் போகலாம் பார்க்க ராவண குகாவை அதாவது ராவணன் குகை இங்கே இருக்குது இது அந்த நீர்வீழ்ச்சி உருவாகிற ஆரம்ப இடம் இவ இடத்தையும் முச்சக்கர வண்டியில் போனால் பார்த்தீங்கன்னா எல்லா ராக் வியூ பாயிண்ட்டும் போகிறதுக்கு குடாராவணம் போகிறதுக்கு போகிறது கட்டாயமாக முச்சக்கர வண்டிலாம் போகிறோம் அங்கே கார்கள் போயிடாது இது தவிர இங்கே இருக்க ஏனைய இடங்களை பற்றி போட்டுருக்காங்க சீக்ரெட் ஃபால்ஸ் வல்லை கட்டோவில் இருக்குது அதுபோல் லிட்டன் ஸ்ட்ரீட் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் டியலமு ஃபால்ஸ் பார்த்தாச்சு லிட்டில் அடம் ஸ்ட்ரீட் நாங்கள் ராவணம் குகைக்கு போகிற வழியிலிருந்து அதை பார்த்துருக்கோம் ராவணா ஃபால்ஸ் பல்லை வலை என்ன ஃபால்ஸும் இங்கே இருக்குது இதுதான் ராவணம் குகைக்கு அதுபோல் இங்கே இருக்க எல்லை புராதன விகாரிக்கும் போகிற பாதை நல்லா காப்பாற்ற விட்டா தாராளமாக போகலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு வாகனம் தான் ஒன்று நேரத்தில் போகக்கூடிய மாதிரி வீதி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அளவு அண்டர்ஸ்டாண்டிங்கான டிரைவிங் இருந்தால் போய் சேரலாம்
ஒரே ஒரு வாகனம் மட்டும் செல்லக்கூடிய கொஞ்சம் கரடு முரடான பாதை, மேடும் பள்ளமாக இருக்கின்ற பாதை, ஒரு பக்கம் கெடுகெடு பள்ளமும் இருக்கு. ஒரு வாகனம் நேரே செல்லும் போது இன்னும் ஒரு வாகனம் வந்தால் விட்டு விலகி ஒதுங்கி இடம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு மிக குறுகலான பாதை. ஆனால் வாகனம் பயணிக்கலாம். கார்பெட் ரோடு என்று சொன்னார்கள், கார்பெட் ரோடு மாதிரி தெரியவில்லை, ஆனால் தார் போட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிதாக பழுதான பாதை என்று கிடையாது. ராவணன் குகை எங்களது வரது பக்கத்திலும் நேரடியாக மிக புராதனமான ஒரு விகாரம் இருப்பதாகவும் சொல்லியிருந்தார்கள். அந்த இடத்துக்கு இப்போது நாங்கள் போய் சேர்ந்திருக்கிறோம். ராவணன் குகை, இது உள்ளூர் ஆட்களுக்கான நுழை வச்சுட்டு, உள்ளூர் பயணிகள் இங்கே வருவதாக இருந்தால் ₹50 இந்த டிக்கெட் நுழை வச்சுட்டு, அதுபோல் இங்கே வருகின்ற வெடிகூர் பயணிகளுக்கு அவர்களுக்கு தலா ₹200 வீதம் எடுக்கப்படுகிறது இங்கே நுழை வச்சுட்டு. இந்த படிகள் அண்மையில் ஒரு கடந்த 7 to 10 ஆண்டுகளுக்குள் உருவாக்கப்பட்டவை தான் இந்த படிகள். இதுக்கு முதல் வெறும் அடிப்பாதை, பாறைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒற்றை அடிப்பாதை தான் இங்கே இருந்திருக்கிறது. கொஞ்சம் ஆபத்தான பயணம், காரணம் ஒரு ஸ்டீப் குத்துச்சரிவான ஒரு மலையிலே தான் நிறைய போகணும். இந்த படிகள் உருவாக்கப்பட்ட பிறகு ஏறி செல்வது ரொம்ப இலகுவாக மாறியிருக்கிறது. இப்போவாவது படிக்கட்டுகள் இருக்குது. அந்த காலத்தில் ராவணனுக்கு பிரச்சனை இல்லை, புஷ்பக விமானம் இருந்திருக்கும். ஆனால் சீதைக்கு பணிவிட செய்ய போகிறாக்கள், சீதைக்கு உணவு கொண்டு போகிறாக்கள், நினைச்சு பார்க்கும் போதே வியப்பா இருக்கு. சீதை எப்படியும் தப்பிச்சு போக கூடாது என்று ராவணன் திட்டமிட்டு கண்டுபிடித்த ஒரு குகையாக இது இருக்கு. ராவணன் குகைக்கு போற படிக்கட்டுகள் 500 மீட்டர் கிட்ட போகணுமாம். மேல தூரம் 160 தான், 700 படி இருக்கு. ஏற போறோம். மழை பெஞ்சிருக்கபடியா படிக்கட்டுகள் கொஞ்சம் நனைஞ்சிருந்தாலும் பெரிய இல்லை, வடுக்கிற மாதிரி இல்லை, சின்ன சின்ன படிக்கட்டு. இலகுவாக போகிறதுக்கு ஈஸி, வேறு போகிறதுக்கு இலகுவாக தான் இருக்கு. இந்த ராவணன் குகையை நோக்கி செல்கின்ற இந்த 700 படிகளில் ஏறும்போது எங்களுக்கு கண்ணுக்கு தெரிகின்ற பல்வேறு இயற்கை காட்சிகள், குறிப்பாக மலைத்துறைகளில் மிக முக்கியமானது லிட்டில் ஆடம்ஸ் பீக் என்று அழைக்கப்படுகின்ற சின்ன சிவனொளிப்பாத மலை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன், பாருங்கள். இப்போது நாங்கள் பார்ப்பது சின்ன சிவனொளி பாதமலை என்று சொல்லப்படுகின்ற லிட்டில் ஆடம்ஸ் பீக். மிக அழகான ஒரு மலைத்தொடர். இங்கேயும் ஹைக்கிங் போகின்றவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள். ஆனாலும் இலகுவில் மனித நடமாட்டம் இல்லாத சில பிரதேசங்கள். சுற்றுவர இருக்கின்ற அழகான இந்த மலைத்தொடர்களில் ஏராளமான மூலிகை செடிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ராவணன் ராமாயண காலகட்டத்திலும் அந்த ராம ராவண யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து வந்த அனுமாரோடு தொடர்புபட்ட கதைகளாக பல்வேறு கர்ண பரம்பரை கதைகள் இல்லாவிட்டால் கிராமிய வழக்கு கதைகள் என்று ஏராளமான கதைகள் இங்கே இருக்கின்றன. இந்த ராவணன் குகைக்கு இருக்கின்ற வழிக்கு ஒரு கைடு வழிகாட்டி வேண்டுமா என்று கேட்டதுக்கு நாங்கள் வேண்டாம் என்று விட்டோம். காரணம், நாங்கள் ஏராளமான விடயங்களை வாசித்தறிந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஹர்ஷு எங்களுக்கு பல விடயங்களை ஏறும்போது சொல்லிக்கொண்டு வந்த ராவணன் குகை வாசலுக்கு வந்திருக்கோம். வந்தாச்சா வாசல்? எஸ் அம்மா ரோஷிங். ராவணன் எப்படி தான் இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு கட்டி சீதையை கொண்டு இங்கே பதுக்கி வச்சாரு தெரியல. சீதையை முத முதலாக ராவணன் ஒழிச்சு வச்ச இடம் இதானா. ராவணன் கேவ் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற இந்த ராவணன் குகையில் அண்மை காலமாக பல ஆராய்ச்சிகள் இடம்பெற்று வந்திருக்கின்றன. இந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலமாக பல்வேறு தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக, இந்த ராவணன் குகை குன்று கருகே காணப்படுகின்ற கற்கள் கூட புராதன காலத்துக்குரியவை, அது ராமாயண காலத்துக்குரியதாக, ராமாயணம் என்பது கற்பனை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக ராமாயண காலத்துக்குரியதாக இருக்கலாம் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. பின் கால நிலையில் குகை வாசலுக்குள்ள போறோம்.
சரி பாக்க. ஸ்டீப். ஓகே கொஞ்சம் தூரம் பாக்க. ராவணன் குகையை அண்மித்திருக்கின்ற இந்த பகுதியில் உள்ள பாறைகள் படிக்கட்டுகள் போல அல்லாமல் பாறைகள் போலவே இருப்பதையும் அதிகமாக நீர் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. காரணம், நாங்கள் போன நேரம் மழை நேரம், அதுபோல வழுக்கக்கூடிய தன்மையுடையதாகவும் இருந்ததால் மிகுந்த அவதானமாகவே இந்த படிகளில் ஏறி மேலே பயணிக்க வேண்டியிருந்தது. மேலே செல்கின்ற சில இடங்கள் மிகுந்த இருநுழைந்ததாக இருந்தது. இலகுவில் சூரிய வெளிச்சம் படாத இடம், ராவணன் ஆண்ட அந்த தேசத்திலே, ராவணன் ஆண்ட ராஜ்யத்திலே சூரியொளி கூட இலகுவில் எட்டி பார்க்காது என்று சொல்லப்பட்டதற்கான காரணம் இங்கே போக போக புரிந்தது. இந்த இடத்தை பாருங்கள், ஒரு சில இடங்களில் சுரங்கம் இருந்ததற்கான அடையாளங்கள் தென்படுகின்றன. ராவணன் குகையிலிருந்து புறப்படுகின்ற சுரங்கம் ஹக்கல சீதா எலி என்று இப்போது நாங்கள் அழைக்கின்ற அந்த கருத்தில் சீதையை தங்க வைத்த அசோகவனம் இருந்த இடம், அதுபோல் ஹக்கல என்று சொல்லப்படுவது ராவணன் கொண்டு வந்த சஞ்சீவி மலை வைக்கப்பட்டிருந்த இடம், அந்த இடங்களை நோக்கி பயணித்திருப்பதாக இன்று ஆராய்ச்சியாளர்களால் ஊகிக்கப்படுகிறது. இதோ ராவணன் குகையின் பிரம்மாண்டமான நுடவாயில் முன்னால் நிற்கிறேன். பார்க்கும்போதே திரைப்படங்களில் வருகின்ற ஒரு காட்சி போல மிக பிரம்மாண்டமான ஒரு உருவமைப்பு கொண்ட உள்ளே நுழைகின்ற நுடவாயில். இரண்டு மூன்று பாறைகள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கப்பட்ட இந்த நுடவாயிலின் பிரம்மாண்டம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியத்தையும், உள்ளே நுழையும் போது இருள் சூழ்ந்த தன்மையினால் ஒரு சிறு பயத்தையும் ஏற்படுத்தியது உண்மை. மேலே இருந்து மழை துளிகள் நீர்வீழ்ச்சி போல சுட்டு சுட்டு என்று சொட்டி கொண்டே இருந்தன. இதான் ராவணன் குகை உள்ள வந்தாச்சு. பயங்கர இருட்டு. ராவணன் சீதையை சிறை வைத்து பதுக்கிய இடம். பயங்கரமாக நடந்த குகை, ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சில இடங்கள் கொஞ்சம் சிக்கல், மற்ற இடங்கள் ஏறி வந்தால் ஸ்மூத்தாக ஏறி வரலாம். வந்துட்ட மேலே இறங்க போகிற இன்னொரு பெரும்பாடாக இருக்கும். ஏற்கனவே வாசித்திருந்த விடயங்களின் அடிப்படையிலும், அங்கே எனக்கு முன்னால் ஏறியிருந்த ஒரு இந்தியாவைச் சேர்ந்த தொல்லியலாளரின் தகவலின் அடிப்படையிலும், அவர் ஹிந்தி மொழி பேசுபவர், இந்த இடங்கள் தான் ராவணன் முன்பு வந்து தனியாக இருந்து தவம் புரிந்த இடங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இதன் அனுபவத்திலே தான் இந்த தனிமை குகையை அறிந்து கொண்டதன் காரணமாகத்தான் வேறு யாராலும் நுழைய முடியாது என்ற அடிப்படையில் சீதையை கொண்டு வந்து ஆரம்பத்திலே இங்கே ராவணன் ஒழித்து வைத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இருளாக இருக்கின்ற இந்த குகையின் ஒரு புறத்தை தாண்டி மறுபக்கம் பாருங்கள், சூரிய வெளிச்சம் உள்ளே நுழைகின்ற அந்த இடம் இவ்வளவு அழகாக ரம்மியமாக மறுபக்கம் இயற்கை காட்சிகள் கொண்ட பச்சை பசையிரண்டு இருக்கிறது. ராவணன் குகையின் உள்ளே உள்ள சுரங்கப் பகுதியும் மேலே குன்றின் மேலே ஏறக்கூடிய வழியும் இப்பொழுது அடைக்கப்படுகின்றன பாதுகாப்பு காரணங்களுக்காக. ராவணன் குகைக்கு ஏறி செல்கின்ற வழியின் பல்வேறு இடங்கள் பாசி படிந்து போயிருப்பதையும், அதுபோல பல இடங்களில் புதர்கள் மண்டி போயிருப்பதையும் பார்க்கிறோம். ஒரு சில இடங்கள் மட்டும் சுத்தம் செய்யப்பட்டு படிகள் ஏறும் இடங்கள் இங்கே இருக்கின்றன. இதேவேளையிலே வெளியே இருக்கின்ற பல்வேறு பகுதிகள் வழுக்கு பாறைகள் நிறைந்ததாக காணப்படுகின்றன. ஆனால் ராவணன் குகை உள்ளே இருக்கின்ற இந்த பகுதி கம்பராமாயண காலம், இல்லாவிட்டால் ராமாயண காலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த புராதன காலம், இல்லாவிட்டால் அது கற்பனை காலம் என்று சொல்லப்பட்டாலும் உண்மையான காலமாக இருந்தால் அந்த காலத்தில் உள்ளது போல இருந்தாலும் கூட, இப்போது நீங்கள் சற்று முன்னர் பார்த்தது போல பல்வேறு இடங்களில் எழுத்துக்கள் நம் அவர்களால் கிறுக்கி வைக்கப்படுகின்றன. நம் அவர்கள் மட்டுமல்ல, வந்து செல்கின்ற பல ஹிந்தி சுற்றுலா பயணிகளும் ஹிந்தி எழுத்துக்களை கிறுக்கி இருப்பதையும் பார்க்கிறேன். ஆனால் இதை பாதுகாப்பதற்கு, பராமரிப்பதற்கு, இதை கண்காணிப்பதற்கென்று யாரும் கிடையாது. தயவு செய்து சுவர்களில் கிறுக்காதீர்கள் என்ற வாசகங்கள் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நாங்கள் இந்த ராவணன் குகையை பார்க்க போயிருந்த நேரத்தில் அதிகமாக வந்திருந்தவர்கள் வெளிநாட்டு, குறிப்பாக இந்திய சுற்றுலா பயணிகள், அதிலும் குறிப்பாக வட இந்திய சுற்றுலா பயணிகள், அதிலும் ராமாயணத்தை பற்றி அதிக ஆர்வம் கொண்டவர்கள், அந்த ராமாயண கலாச்சாரம் பற்றி தெரிந்தவர்கள். இதில் எங்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிற ஒரு வட இந்திய குடும்பத்தினர் சின்னஞ்சிறிய ஒரு குழந்தையோடு, கை குழந்தையோடு வருகை தந்திருந்ததை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுபோல் தமிழகத்திலிருந்தும் ஒரு சுற்றுலா குழுவினர் வந்திருந்தார்கள். அவர்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைத்திருந்தது. மழை அடிக்கடி பெய்து கொண்டிருந்ததால் தண்ணீர் ஊடறுத்து பாய்ந்து கொண்டிருந்தது படிகள் வழியாக. எனவே கவனமாக பார்த்து பார்த்து மெதுவாக நடக்க வேண்டியிருந்தது. சொல்லுங்க, சென்னையில எங்க நீங்க? சென்னையில. சென்னை. சென்னை. சென்னையில கேளம்பக்கம் கிட்ட. கேளம்பக்கமா? நியர் விஐடி காலேஜ். ஓகே. இந்த வெள்ளம் பாதிச்சதா அந்த பக்கம்? வெள்ளம் பாதி. ஆமா ஆமா. பயங்கரமா. அங்கதான் இருந்தீங்களா? அங்கதான் இருந்தேன்.
2015 அப்ப நான் காரப்பாக்கம் கிட்ட இருந்தேன். அப்ப தண்ணி ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஓ பட் ஆனா இப்ப இருந்த வீட்டுல வந்து சீக்கிரமா ட்ரெயின் ஆயிடுச்சு வாட்டர். தண்ணி நம்ம ட்ரெயினேஜ் சிஸ்டம் பரவாயில்லன்னு சொல்றாங்க என்ன? ம் இப்ப பரவாயில்ல. 2015 கம்பேர் பண்றதுக்கு இப்ப பரவாயில்ல. அது பயங்கர ஃப்ளட் என்ன? ஆமா. 2015 அப்பலாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி, பக்கத்துல பீச் மாதிரி தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அது வடிகிறதுக்கு ஒரு 16 நாள் எடுத்ததுன்னா 15 ஆல்மோஸ்ட் 10 டேஸ். நாங்கள் 10 டேஸ் வந்து கரண்ட் இல்லாமல் ரூமில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. அதிலே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ அதெல்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போனோம். ஆமாம் கொஞ்சம் தள்ளி விடுங்க. சரி என்னுடைய எங்களுக்கு நீ பாட்டி தர ராவணன் குகை இதில் இருக்கிற பெயர் பலகை, இதை பற்றின விவரங்கள் போட்டிருக்கிற இந்த பலகையில் தமிழ் மிஸ்ஸிங், தமிழ் மொழியை காணவில்லை. பிரவேசச்சீட்டிலும் தனியே சிங்கள மொழியில் மட்டுமே அச்சுப்பதிக்கப்பட்டிருப்பதை பார்க்குறோம். இங்கே நேர போனால் நாங்கள் இந்த பழைய விகாரை பார்க்கலாம். இல்லையே புராதன விகாரை, ராவணன் காலத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்ட விகாரை என்று சொல்லி சொல்லப்படுகிற மிக புராதனமான விகாரை என்று அதன் கால அளவீடை பற்றி பார்ப்போம். ராவண அல்ல அகைய பூமிய, அதாவது ராவணன் இருக்கிற எல்லை பகுதியில், இல்லாட்டி ராவணன் நீர்வீழ்ச்சி பகுதியில் புனித பூமி. ஒரு ஜொகிங் மாதிரி போமா, டாங் 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 டாங். இதான் வந்து ராவணன் ஈவினிங்ல வந்து வாக் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கிற கல். அப்போது பெய்து கொண்டிருந்த மழையால் சலசலத்து பெருக்கெடுத்து ஓடுகின்ற இந்த ஆறு ராவணன் நீர்வீழ்ச்சியிலிருந்து வருகின்ற ஒரு கிளையாறு. இதற்கு அருகேதான் அந்த விகாரை இருக்கிறது, புராதன விகாரை. ராவணன் குகையோடு சேர்ந்த விகாரைக்கு போகலாம் என்று சொல்லி முடிவெடுத்து போகின்ற நேரம், அங்கே சப்பாத்துகள் எல்லாம் கழட்டி வைத்துவிட்டு தான் அந்த விகாரை வடவுக்குள்ளே செல்ல முடியும். அப்படி இருந்த நேரத்தில் தான் இரண்டு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் எங்களை அதுக்கு பிறகு இந்த பயணத்தை அப்படி நிறுத்தி கொண்டு திரும்பி விடலாம் ஹோட்டலுக்கு என்று சொல்லி மொபைல் போனை நிறுத்தி வைத்திருந்த நேரத்தில் நடந்த இரண்டு சம்பவங்கள். ஒன்று, அங்கே வந்திருந்த ஒரு இந்திய பெண்மணி ஒருவருக்கு காலிலே அட்டை கடித்ததால் ஏற்பட்ட பதட்டம். அவர் கூக்குறல்லட, நானும் மனைவியும் என்னடா என்று போய் பார்த்தோம். காலில் அட்டை கடித்திருப்பதை அவர் சொல்ல, அவருக்கான பரிகாரங்கள் எங்களுக்கு தெரிந்த உப்பு நீர் விடுவது, இல்லைன்னா லைட்டரை காட்டி சூடு காட்டி அந்த அட்டையை கீழே விழுத்துவது போன்ற விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்க, எங்கள் பக்கமும் ஒரு அட்டைக்கடி நிகழ்ந்திருப்பதை அப்போதுதான் அறிந்தோம். அந்த பெண்ணுக்கு நடந்த அட்டைக்கடிக்கு பிறகு, சரி நாங்களும் எங்களை ஒரு தடவை சரிபார்த்துக் கொள்வோமே, எங்களது சப்பாத்து ஆடைகள் போன்றவற்றை பார்த்தபோது எங்கள் மகன் ஹர்ஷுவுக்கும் காலில் அட்டை கடித்திருப்பதை பார்த்தோம். அட்டைக்கடி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ரத்தம் கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கும் அவ்வளவுதான். ஆனால் அதை சுத்தப்படுத்துவதென்றால் ஹோட்டலுக்கு போவது சிறந்தது என்று முடிவெடுத்தோம். புத்தவிகாரம் தானே, பிறகு வந்து பார்த்துக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம். ஆனால் நீங்கள் ராவணன் குகை பக்கம் வந்தால், முக்கியமாக எல்லை பக்கம் வந்தால், இந்த ராவணன் குகையை தவற விடாதீர்கள். ஏறுவது ஒரு தனியான அனுபவம். 1080 அடி உயரத்திலே இந்த ராவணன் குகையும் பக்கத்திலே அருகே சமாந்தரமாக நீர்வீழ்ச்சியும் அமைந்திருக்கிறது. இந்த புராதன விகாரையும் நீங்கள் பார்க்கலாம். ராவணன் குகை பற்றிய இந்த காணொலியை பற்றி உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொடுங்கள் கமெண்ட்ஸாக.